வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு எங்களோட அலுவலகம் வந்து நம்ம கொரோனா வைரஸ் பாதிப்பினால் ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுருக்கோம். அட் த சேம் டைம் வி நீட் டு கீப் யூ அப்டேட்டட். ஸோ அதனால தான் இந்த பதிவு. இது வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இப்போ மணி வந்து ஒரு 7:30. இந்த 7:30க்கு முன்னாடி வரையும் கொரோனா பற்றிய அப்டேட்ஸ் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தமிழ்நாட்டில் ஏற்கனவே காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு பொறியாளர் வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு அட்மிட் பண்ணி சிகிச்சை பெற்றிருந்தார். அவரை இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண அதே நேரத்தில் இன்னொரு புது பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகியிருக்கிறாரு. அவர் வந்து டெல்லியிலேருந்து இங்கே வரும்போது அவருக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழகத்தில் இது வந்து இரண்டாவது பேஷண்ட் கொரோனா வைரஸோடைய தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது வந்து இந்த கொரோனா வைரஸ் இதுவரையும் சைனாவில் வந்து இன்றைக்கி ஒரு புதிய ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா கிட்டத்தட்ட 79,000 பேஷண்ட்டை வந்து கொரோனா வைரஸ் பேஷண்ட்டை ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் இரண்டு முக்கிய முடிவுகள் கிடச்சிருக்கு. அதில் ஒன்று என்னென்னா பிளட் குரூப் ஓ, இந்த பிளட் குரூப் ஓ இருக்கிறவங்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதாகவும், அதே நேரத்தில் பிளட் குரூப் ஏ இருக்கிறவங்களுக்கு இந்த கொரோனா வைரஸோடைய பாதிப்பு தாக்கம் அதிகமாக இருக்கிறதாகவும் இந்த ஆய்வில் வெளிவந்திருக்கு. அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு ரிசர்ச்சோடைய அவுட்கம் என்னென்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி 80,000 நோயாளிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாலும் 2.3% தான் டெத் ரேட், இந்த நோயால் இறப்பவர்களின் சதவீதம் வந்து 2.3% இருக்குது. அதே நேரத்தில் 80 வயதை தாண்டியவர்களுக்கு இந்த நோய் அஃபெக்ட் ஆகும்போது அங்கே இறப்பு விகிதம் வந்து 15% இருக்குது. ஸோ இது ரெண்டும் இன்றைக்கி கொரோனா குறித்து வெளியான முக்கிய தகவல்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இந்த கொரோனா வந்து ஏற்படுத்தியிருக்க பாதிப்பு பண்ணால் பல மாநிலங்களில் குறிப்பாக மகாராஷ்டிரா ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் வந்து 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. இது வந்து அடுத்தடுத்த நம்பர் இப்போ மேபி அடுத்தது மகாராஷ்டிராவிலையும் தடை உத்தரவு. இந்த கொரோனா ஏற்படுத்தியிருக்க பாதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாநிலங்களில் தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. மேபி அடுத்தது கேரளாவிலையும் தடை உத்தரவு போடப்படலாம், 144 தடை உத்தரவு போடப்படலாம். பட் என்ன நாம் செய்ய வேண்டியது எல்லாமே என்னென்னா பர்சனல் ஹைஜீன், அதேற்கேற்ற மாதிரி கூட்டத்தில் பழகாமல் இருக்கிறது, கூட்டத்திற்கு செல்லாமல் இருக்கிறது, கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம நெருங்கி பழகாமல் இருக்கிறது, இது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கிய செயல்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட் நான் சொல்ல மறந்துட்டேன், அது என்னென்னா இந்த கொரோனா வைரஸ் பற்றி மிக நுட்பமான தகவல்களையும் மிக முக்கியமான தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு ஐ ஃபாலோ திஸ் மேன் கால்டு சிவா ஐயா துரை, நம்ம தமிழகத்தை சார்ந்தவர் தான். அவர் வந்துட்டு அவர் தான் இமெயிலில் கண்டுபிடிச்சவர். அவர் வந்து இந்த மெடிக்கல் சயின்ஸ்லேயும் ஒரு PhD வச்சுருக்கிறாரு. அவர் போடுற ட்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப இன்டெப்த்தான நாலேஜை நம்மளுக்கு தரதாக இருக்குது. ஸோ அவருடைய ட்விட்டர் பேஜை வந்து கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் அவளை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.